அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூர் மாநில ஆளுநராக இல. கணேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான இல. கணேசன் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூர் ஆளுநராக இல. கணேசனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூர் மாநில ஆளுநராக இல. கணேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூர் ஆளுநராக இல. கணேசனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்திருக்கிறார். பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான இல. கணேசன் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிப்பூர் மாநில ஆளுநராக இல. கணேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இல. கணேசனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்திருக்கிறார். பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இல. கணேசன் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இல. கணேசனை மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். மணிப்பூர் மாநில ஆளுநராக இல. கணேசனை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் குமார். வணக்கம் ராஜேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ராஜேஷ், தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது. மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநராக பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான இல. கணேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மற்றொருவர் என்ற அடிப்படையிலே நாம் இதை பார்க்கலாம். ஏற்கனவே தமிழிசை அவர்கள் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். புதுச்சேரியினுடைய தற்காலிக ஆளுநராகவும் அவர் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் மணிப்பூர் மாநில ஆளுநராக இல. கணேசன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இல. கணேசன் அவர்களை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்து வந்தவர். அதே போல தேசிய அளவிலான பொறுப்பிலேயும் அவர் இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவராக பார்க்கப்படுகின்றார். அதே போல பாஜகவினுடைய அந்த தேசிய செயலாளராகவும் கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். தற்போது அவர் கட்சியினுடைய சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் என்ற அந்த பொறுப்பிலிருந்து தலைமை என்ற பொறுப்பு வரையிலே அவர் உயர்ந்திருந்தவர். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அந்த தொடக்க கால வாழ்க்கை என்று பார்க்கும்போது அவர் சாதாரணமாக ஒரு கிராமத்திலிருந்து தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். பிறகு பாஜக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதனுடைய வளர்ச்சியில் இருந்தே அவருடைய அரசியல் பயணமும் தொடங்குகின்றது. தொடர்ச்சியாக பாஜக வளர வளர அவருடைய அரசியல் வளர்வும் தொடர்ந்து வளர்ந்து வந்த சூழ்நிலையிலே தற்போது இல. கணேசன் அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மாநில தலைவராக அவர் பணியாற்றியிருக்கின்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் அதே போல 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் தென் சென்னை தொகுதியிலே பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு அப்போது வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். பின்னர் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டு அக்டோபர் மாதம் 2016 அன்று அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டு பணியிலே 6 ஆண்டு அவர் தொடர்ந்து இருந்து வந்தார். ஏற்கனவே எம்பியாக இருந்து செயல்பட்டு வந்த இல. கணேசன் அவர்கள் தற்போது மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். நன்றி ராஜேஷ், உங்கள் தகவல்களுக்கு.